ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கலின் தீபாவளி ஆஃபர். முன்னணி பிராண்டுகளின் ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் மிக குறைந்த விலையில் வாங்க எஸ்கே எலக்ட்ரிக்கல் சென்னை. சென்னை வளசரவாக்கத்தில் கிரீன் லைஃப் ஃபவுண்டேஷன் போதை மறுவாழ்வு மையத்திற்கு சிகிச்சைக்கு வந்த இளைஞரை அடித்து கொலை செய்த வழக்கில் உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மது போதைக்கு அடிமையாக இருந்ததாக கூறப்படும் சென்னை ஆதம்பாக்கம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த விஜய் என்ற 27 வயது இளைஞரை அவரது சகோதரர் ராஜேஷ் கடந்த செப்டம்பர் 12 போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாக தெரிகிறது. கடந்த சனிக்கிழமை ராஜேஷை தொடர்பு கொண்ட மறுவாழ்வு மைய நிர்வாகிகள் விஜய்க்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் இறந்துவிட்டதாக தெரிவித்ததாகவும், நேரில் சென்று பார்த்தபோது விஜயின் கை கால்களில் காயம் மற்றும் இரத்தக்கட்டு இருந்ததாகவும் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ராஜேஷ் புகார் அளித்தார். விசாரணையில் விஜய்க்கு 24 உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும், அப்போது அவர் நடிப்பதாக கூறி மறுவாழ்வு மையத்தினர் உரிய சிகிச்சை அளிக்காமல் காலம் தாழ்த்தியதால் இறந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதுபற்றி யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக மறுவாழ்வு மையத்தின் சிசிடிவி காட்சிகளை அவர்கள் அழித்ததாகவும் போலீசார் கூறினர். ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்களின் அரசன் எஸ்கே எலக்ட்ரிக்கலின் தீபாவளி ஆஃபர். முன்னணி பிராண்டுகளின் ஃபேன் மற்றும் வாட்டர் ஹீட்டர்கள் மிக குறைந்த விலையில் வாங்க எஸ்கே எலக்ட்ரிக்கல் சென்னை.